ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அப்கமிங் ஐபிஓ ஆன தர்மாஜ் கிராப் கார்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கு தர்மாஜ் கிராப் கார்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 2015. இந்த கம்பெனி என்ன பேஸ் ஆன கம்பெனி பார்த்தோம்னா அக்ரோ கெமிக்கல் கம்பெனி தான். இந்த கம்பெனி என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸில் என்கேஜ் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூட்டிங், மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் அக்ரோ கெமிக்கல் ஃபார்முலேஷன், இன்செக்டிசைட், ஃபங்கிசைட், ஹெர்பிசைட், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், அப்புறம் மைக்ரோ ஃபெர்டிலைசர், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து B2C B2B கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடக்ஷன் சொல்யூஷனும் கொடுக்குறாங்க ஃபார்மருக்கு. அது போக ஃபார்மருக்கு அசிஸ்டும் பண்ணுறாங்க மேக்ஸிமைஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு. தர்மாஜ் கிராப் கார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க 20 கண்ட்ரீஸ்க்கு மேலே. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு, அப்புறம் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஃபார் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நவம்பர் 30, 2021 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்மாஜ் கிராப் கார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 196 இன்ஸ்டிடியூஷனுக்கு இவங்க ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 600 கஸ்டமர்ஸுக்கு மேலே வந்து இந்தியாவில் இவங்களுக்கு பேஸாக இருக்காங்க. அது போக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கெல்லாம் இவங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வந்து இருக்கு. நவம்பர் 30, 2021 பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 20 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. 60 முக்கியமான கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கதா சொல்றாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத், குஜராத்ல. அதுக்கப்புறமேட்டு தர்மாஜ் காப் கார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்ச் R&D சென்டர் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அகமதாபாத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேட்டுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 3700 டீலர்ஸ் இருக்கதா சொல்றாங்க. அதுல முக்கியமா 8 ஸ்டாக் டிப்போட்ஸ் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு இந்தியாவில். இந்த டேட்டா எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2021 பொறுத்த வரைக்கும். இவங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மூலமா தான் கிடைக்கிது. ஃபிஸ்கல் இயர் 2019-2021 பார்க்கலாம். இது வந்து எப்போ பீரியட்ல உள்ள டேட்டான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2021 பொறுத்த வரைக்கும். ஃபிஸ்கல் 2019ல பார்த்தீங்கன்னா 1,393.56 மில்லியன் கிடைச்சிருக்கு. 2020ல 1,982.22 மில்லியன் கிடைச்சிருக்கு. 2021ல 3,024.10 மில்லியன் கிடைச்சிருக்குதா சொல்றாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பல இருந்து பார்க்க போறோம்னா 31st of March 2019ல இருந்து பார்க்க போறோம். டோட்டல் அசெட் 47.66, டோட்டல் ரெவென்யூ 139.95, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5.02, நெட்வொர்த் 10.46, டோட்டல் பாரோவிங் 20.35. 31st of March 2020ல டோட்டல் அசட் 92.58, டோட்டல் ரெவன்யூ 199.16, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10.76, நெட்ஒர்த் 35.22, டோட்டல் போரோவிங் 20.18. 31st of March 2021ல 128.87 டோட்டல் அசட், டோட்டல் ரெவன்யூ 303.56, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 20.96, நெட்ஒர்க் 56.14, டோட்டல் பாரோவிங் 26.92. 31st of March 2020ல டோட்டல் அசட் 219.54, டோட்டல் ரெவன்யூ 396.29, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 28.69, நெட்ஒர்க் 82.82, டோட்டல் பாரோவிங் 36.93. 31st of July 2022ல பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட் 305.76, டோட்டல் ரெவன்யூ 221.17, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18.36, நெட்ஒர்த் 101.17, டோட்டல் போரோவிங் 51.56. இப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்க்கலாம். இந்த நெட் ப்ரொசீட்ஸ் அவர் ஃப்ரெஷ் இஷ்யூவில் வரதை இங்கே எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஷக்யா பரோச் குஜராத்தில் வைக்கிறதுக்கு. அது போக இன்க்ரிமெண்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு தேவைப்படுது, அதுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ரீபேமெண்ட் அண்ட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் சர்டன் போரோவிங்ஸ்க்கு பண்ண போகிறாங்க. ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ். கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரமேஷ் பாய், ரவாஜ் பாய், தல்வியா,
ரமன் குமார், ஹன்சர் பாய் தலாவியா, ஜக்தீஷ் பாய், ரஜ்வி பாய் சவாலியா, விஷ்வல் தோமோடியா, அவங்க தான் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க. இப்போ ஐபிஓட டெனிடேட்டிவ் டைம் டேபிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 28, க்ளோசிங் நவம்பர் 30. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5, ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் 6. டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் வந்து கிரெடிட் வருது 6th of December. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 8th of December. ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இவங்க தான் இந்த ஐபிஓட ரிஜிஸ்டராக இருக்காங்க. ஐபிஓ லீட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லரா கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மொனராஜ் நெட்வொர்க் கேபிட்டல் லிமிடெட், இவங்க தான் இந்த ஐபிஓட லீட் மேனேஜர்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தர்மாஜ் கிராப் கார்ட் லிமிடெட் ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ், முக்கியமான டேட்டு எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தமிழ் போல் வளர்வோம்.